அதிமுகவிடமிருந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 29 தகுதிகளை தட்டி தூக்க திட்டம் போடுகிறது பாஜக. அதற்கு துணை போவாரா எடப்பாடி பழனிசாமி? பொய்யன் அண்ணாமலை அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு, வரிசையா ஒவ்வொன்னா பேசலாம். இதை எல்லாத்தையும் தாண்டி பாஜக உருவான வரலாறு 1990 பிறகுதான் பாஜகவினுடைய தேர்தல் அரசியலே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எம்ஜிஆர் மாடலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி 29 தொகுதிகளை கேட்பது நியாயமா அப்படின்னு அதிமுகவினர் எழுப்பக்கூடிய குரல் நம்ம வாயிலாக கேட்க போகுது. இது பிரசாத் சிக்னேச்சர். முதல்ல அண்ணாமலை ஒரு பொய்யன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கமலாலயத்தில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டர் அப்படிங்கிறது ஜெயிலர் படப்பானில அண்ணாமலையை தூக்கி பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மக்கிட்டலாம் பேச்சே கிடையாது, வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரியான டயலாக்ஸு. ஸோ வாயிலையே வந்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் சிறப்பாக செய்து சாதிக்கக்கூடிய ஒரு நபர் தான். நிற்காமல் அரை மணி நேரம் பேசக்கூடிய ஒரு ஆசாமி தான் அண்ணாமலை. அந்த வகையில் ஏர்போர்ட்டில் வச்சு அவர் சிறப்பாக சில விஷயங்களையும் பேசியிருக்காரு. அண்ணாவை பற்றி நான் பேசியது சரியே அப்படிங்கிற துணியில் அவர் பேசியிருக்கார். அண்ணா 1956 மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் பேசும்போதும் சரி, தேவரையா பேசும்போதும் சரி, அண்ணாமலை பிறக்கவே கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் பிறக்காத ஒரு காலகட்டத்தில், நானும் பிறக்கலை, ஆனால் வரலாற்று நிகழ்வுகளை தப்பாக உங்களை மாதிரி குறிப்பிடக்கூடிய ஆள் அசாமி நம்ம கிடையாது. பிரசாத் சிக்னேச்சரில் ராஜாஜி பேசுனது தான் தப்பு அப்படிங்கிறது மாதிரியான ஆதாரங்களோடு நம்ம சில விடயங்களை பதிவு செஞ்சுருக்கோம். அதை மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை ஒரு பொய்யன் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. குறிப்பாக எம்பிபிஎஸ் சீட்டு, பிஜி முதுகலை படிப்பில் வந்து அண்ணாமலை வைத்திருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டு. ரெண்டாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுடைய அமைப்பு சார்பாக இந்த ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 0 மதிப்பெண் எடுத்தால் இருந்தால் கூட நீட் தேர்வில் அவங்க முதுநிலை படிப்பில் சேரலாம். தனியார் வந்து அதிகமான அளவில் காசை வசூல் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓப்பன் கேட்டகரியில் விட்டுருக்காங்க. இதற்கு கண்டனம் தெரிவித்து முக ஸ்டாலின் அவர்களும் பேசியிருந்தாங்க. தமிழிசை ஒருபடி மேலே போய் அது 0% அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. 0%னாலும் 0 தானே வரும், அதில் வந்து பக்கத்தில் 1 வந்தால் தானே அது 10% ஆகும். அப்போது 0%க்கும் 0 என்ன பெரிய வித்தியாசம்? இந்த புரிதல் கூட இல்லாமல் ஒருத்தவங்க டாக்டராயிருக்காங்க, ஒருத்தவங்க போலீஸ் அதிகாரியாக மாறியிருக்காங்க அப்படிங்கிறது வருந்தத்தக்க பதிவு. என்னடா நீ வாட்டுக்கு பேசிகிட்டே போகிற அப்படின்னு கேட்டால் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குங்க. அண்ணாமலை வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்டு 1,322,226, பிஜியில் வந்து 64,059 சீட்டு. மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா 1,64,285 சீட்டு, ரைட்டா? இதில் பிஜி சீட்டு மட்டும் 64,059. அண்ணாமலை பிஜி சீட்டு மட்டுமே 180,000 சீட்டு இருக்குது அப்படிங்கிறத அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்கார். நீங்கள் பேட்டி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது எம்பிபிஎஸ் பற்றிய புரிதல் இல்லை. தன்னுடைய காவல்துறையில் அவர் பணியாற்றிக்கிட்டு இருக்கும்போது வந்து 9 ஆண்டுகள் தான் அவர் பணியாற்றியிருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் 20,000 மேற்பட்ட வழக்குகள் வந்து பதிவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். இப்படி 20,000 மேற்பட்ட வழக்குகள் வந்து பதிவு செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ரெண்டாவது, அவர் இருந்த பீரியடில் பதிவு செய்த வழக்குகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி அப்படிங்கிறதும் கர்நாடகாவிலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு ஃபைலாக இருக்குது. இன்னொரு புறம், அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், 20,000 புக்கு நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்சுருக்காரு. அவருக்கு வயசு 39 ஆகுது. 39 × 375 கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட 14,235 நாள் தான் வருது. ஒரு நாளைக்கு ஒருத்தன் ஒரு புக்கு படிக்கிறது அப்படிங்கிறதே அசாத்தியமான விஷயம். ஆனால் அவர் பிறந்த உடனே படிக்க ஆரம்பிச்சிட்டாராங்கிற கேள்விகள் இருக்குது. ஒரு மனுஷன் 5 வயசுக்கு அப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிப்பா, அதுவும் புக்கு படிக்கிற நாட்கள்ங்கிறது எவ்வளோ நாளும் உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது 20,000 புக்குகள் படித்தேன் அப்படின்னு அண்ணாமலை உதிர்க்கக்கூடிய பொய்கள் எல்லாமே ரொம்ப அசாத்தியமானது தான். அதையும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து முட்டாளாக இருப்பார்களா, அறிவாளியாக இருப்பார்களா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ரஃபேல் வாட்ச் கட்டியிருந்தார், ஆரோக்கியமான விஷயம், நாட்டை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் வாட்ச் கட்டியிருக்காரு, சந்தோஷம். ஆனால் அதுக்கான பில் எங்கே அப்படின்னு கேட்டும்போது அவர் சொன்ன நம்பர் வேறு, ஆனால் அவர் கொடுத்த பில்லுக்கான நம்பர் வேறு. அப்போது இன்னொருத்தனோடைய வாட்சை வாங்கிட்டு உன் நம்பர் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறீங்க, அதுவும் சந்தோஷம். நம்பர் தான் எல்லாருமே வீடு கட்டித்தராங்கங்கிறீங்க, வாசல் கட்டித்தராங்கங்கிறீங்க, எனக்கு இருக்கிறது 4 ஆடு தான் அப்படிங்கிறீங்க. ரஃபேல் வாட்ச் உங்களுக்கு எப்படி இருந்தது? கிஃப்டாக வந்த வாட்சினா கூட அது கூட நம்பர் இருக்கும், அதுக்கான பில் இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல சொன்ன நம்பர் வேறு, அடுத்து காட்டின பில்லில் இருக்கக்கூடிய நம்பர் வேறு. ஆனால் பாஜகக்காரங்க எப்படியோ உங்களுக்கு பில்லு கொடுத்துட்டார்ல அப்படின்னு மழுப்புனாங்க. ஸோ அண்ணாமலை இவ்வளோ விஷயங்களை வச்சு, தரவுகள் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை ஒரு வடிகட்டிய பொய்யன் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால் பெரிய தலைவர் இருக்கக்கூடிய, நாடு போற்றக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாவை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலைக்கு ஒரு விதமான
எந்த விதமான ஒரு விதமான இல்லை எந்த விதமான அருகதையும் கிடையாதுங்கிறத இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதிமுகங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி, ஒரு பாரம்பரியமான அரசியல் கட்சி. எப்படி திமுகவிலிருந்து அடி வாங்கி எம்ஜிஆர் அவர்கள் தானாக சுயம்புவாக வெளிவந்து தொடங்கிய கட்சி. அண்ணா மாதிரியான பெருந்தலைவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஆரம்பித்த திட்டங்கள்லாம் காலை உணவு திட்டமாகட்டும், சத்துணவு திட்டமாகட்டும், அவர் வகுத்து கொடுத்த பாதைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்ன வரைக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. அதன் வழி வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தான் இன்னைக்கு அதை சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா. ஆனால் அந்த ரெண்டு பேருடைய ரெண்டு ஜாம்பவான்கள் இருந்த கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அமித்ஷாவினுடைய காலை பற்றி கொண்டு நிற்கக்கூடிய யதார்த்தமான ஒரு சூழ்நிலை, அதுக்கான காரணமாக அமைந்தது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போது அமித்ஷா வந்து நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை மட்டும் கூப்பிட்டு 29 தொகுதிகள் கேட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. 29 தொகுதிகள் எப்படிங்க வந்து பாஜகவுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை அமித்ஷா கிட்ட எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பவ்யமாக கேட்க, அதுக்கு அமித்ஷா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் இருந்தப்போ உள்ள விஷயங்களை யோசிச்சு பாருங்கள். 1984-89 பீரியடில் 26-29 சீட்டு வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அது காங்கிரஸினுடைய கூட்டணி தான், நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் 1991-96 ஜெயலலிதா அம்மாவோட இருந்த பீரியடில் 29-30 சீட்டு, அதாவது 91 வந்து 29 சீட்டும் 96 வந்து 30 சீட்டும் காங்கிரஸுக்காக ஒதுக்குனாங்க. அன்னைக்கு அதிமுக காங்கிரஸினுடைய கூட்டணி இருந்தப்போ, எப்போ 1984-1996 வரைக்கும். அப்போது காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருந்தது அப்படிங்கிறத அமித்ஷா யோசிக்கல. காங்கிரஸ் மாதிரியே தண்ணிய பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிமுக கிட்ட இந்த வார்த்தையை விட்டுருக்கார். தமிழ்நாட்டில் பாஜக தனித்து வேறுன்ற முடியாது அப்படிங்கிறத யதார்த்தமான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய தற்போதைய தொண்டர்களை அட்டமானம் வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தையை அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களே பதிவு செய்கிறாங்க. இதற்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. அதிமுகவில் இருக்கக்கூடிய 7 அமைச்சர்கள் மீது லஞ்சம், ஊழல் உள்ளிட்ட புகார்கள், மணல் மாஃபியா உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடங்கிய ஃபைல் எல்லாமே ஆளுநர் ஆதாரங்களாக திரட்டி வச்சுருக்காரு. திமுக கொடுத்த ஆதாரங்களையும் அவர் அப்படியே அமித்ஷா கிட்ட போய் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. இந்த ஃபைலை முன்னாடி தூக்கி போட்டு தான் இன்னொரு ஃபைலையும் தூக்கி போட்டிருக்காரு அமித்ஷா. 29 தொகுதிகள் வேணும்னு. அந்த 29 தொகுதிகள் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்கள் மேலே ஈடி ரைடு, கொடநாடு வழக்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாமே திரும்பும் அமித்ஷா வெட்ட வெளிச்சமா ஒன் மேன் ஆர்மியா பதிவு செஞ்சிருக்கார். கால் மேல கால் போட்டு எடப்பாடி பழனிசாமி உட்காரல, ஆனா அமித்ஷா கால் மேல கால் போட்டு அதிகார தோரணையில நான் உனக்கு கட்டளை பிறப்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கேன், உனைய செய்யின்னு சொல்லல, நீ செஞ்சு முடிங்கிறது மட்டும்தான் உங்ககிட்ட சொல்றேங்கிறத பதிவு செஞ்சு அனுப்பிச்சிருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலை அமித்ஷா குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இந்த 29 தொகுதிகள் நீங்கள் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா 11 தொகுதிகளில் நீங்கள் நெல்லுங்க, அதிமுக நெல்லுங்க. அந்த 29 தொகுதிகளை நாங்கள் வச்சுக்கிட்டு நாங்கள் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு வட மாவட்டங்களில் தான் சப்போர்ட் இருக்குது, நீங்கள் அதிமுகன்னு பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமிங்கிற நபருக்கே கொங்கு மண்டலத்தில் தான் ஆதரவு இருக்குது, தென் மாவட்டங்களில் உங்களுக்கு ஆதரவே இல்லையே, அப்போ நான் ஓபிஎஸ்ஸை பிடிச்சி இழுத்துக்கிறேன், 2019 உங்களோட சேர்ந்து நில்லுங்கன்னு சொன்ன நீங்கள் செஞ்சீங்களா இல்லையே, அப்போது சசிகலாங்கிற நபரை கலட்டி விட்டுட்டு இன்றைக்கி உங்களை தலைவர் ஆக்கியிருக்கோம்ல, அப்போ அதுக்கு நன்றி விசுவாசமாக இருங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. சரியான விஷயம் தானே? சசிகலாவை பொதுச் செயலர் ஆக்கிடுவேன், டிடிவி தினகரனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருவேன், ஓபிஎஸ்ஸை வந்து ஏடிஎம்கேவுக்கு ரெட்டை இலச்சின்னத்தை கொடுத்துருவேன், அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, உஷாராக இருங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. சரி, நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்டப்போ ஓபிஎஸ்ஸுக்கு நான் 2 தொகுதி கொடுக்க போகிறேன், டிடிவி தினகரனுக்கு 1 தொகுதி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அறிவிச்சிருவேன், பார்த்து கவனமாக இருங்க அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது, சரி தென் மாவட்டங்களில் எப்படி நீங்கள் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பவ்யமாக கேட்க, அதுக்கு அமித்ஷா சொன்ன விஷயம், ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியை வச்சு நான் தென் மாவட்டத்தில் பார்த்துக்கிறேன், ஏற்கனவே அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய ரவீந்திர துரைசாமி மாணியான ஆட்கள் எல்லாம் உருவாக்கி தான் நான் தேவேந்திர வேளாளர் அப்படிங்கிற ஒரு பட்டம்லாம் கொடுத்து ஒரு 6 சாதியினரை ஒன்றா சேர்த்து பெரிய அளவில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பக்கம், அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை, நான் சூப்பராக வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவேன், தட்டி தூக்கிடுவேன். அப்போ சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காதே அதிமுகவோட வந்து பாஜக இணைந்தது அப்படின்னா அதை பற்றி நமக்கு என்ன கவலை, கர்நாடகாவில் வந்து நம்ம முஸ்லீம்களுடைய வாக்குகளே வேணான்னு சொல்லி தான் தேர்தலை சந்தித்தோம், அதெல்லாம் தோற்று போயிட்டீங்களே அப்படிங்கிற கேள்வி எடப்பாடி பழனிசாமி கேட்காட்டி கூட நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அதை பற்றிலாம் கவலை இல்லை, எங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 6 தொகுதி கிடச்சா போதும், தமிழ்நாட்டில் 6 தொகுதியை பாஜக ஜெயிச்சிருச்சுங்கிற பெரிய பேரோடைய நாங்கள் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனை சந்திச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தட்டி கொடுத்து அனுப்ப இந்த பக்கம் அண்ணாமலை தட்டி தூக்கியிருக்காரு. 29 தொகுதி வந்து கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கும்போது
கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வராமல் எடப்பாடி பழனிசாமி உங்கள்ட்ட இப்படிலாம் பேசினாரா, சரி நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கு ஃபோனை போட்டு அடுத்து இந்த பக்கம் அண்ணாவை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் நடந்த விடயங்களாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையும் எடப்பாடியினுடைய ஆட்களும் வந்து சண்டை போட்டு முடிக்க, இப்போது அடுத்து பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து வர்றதுக்கு இந்த நாட்கள் இருக்குது, அதனால் கூட்டணி பற்றி அப்போதைக்கு பேசிக்கலாம், இப்போதைக்கு ரெண்டு கட்சியும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் உத்தரவு போட, அதன்படி மற்ற கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போதைக்கு வெளியாகிட்டுருக்கு. பயந்து போன எடப்பாடி பாய்ந்து அடிக்கும் அண்ணாமலை, பதுங்கி பாய்ந்து நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய அமித்ஷா, இவ்வளவு தான் இந்த விஷயத்தில் மேட்ரு. சரி, இப்போ அமித்ஷா சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பக்கம் பொய்யன் அண்ணாமலையை விட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் அவரே பொய் சொல்கிறாருங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தகவலாக இருக்குது. நாங்கள் பெரிய கட்சி அப்படின்னு பாஜக சொல்லிக்குது. உண்மையிலேயே பாஜக பெரிய கட்சியா? 1980 வரைக்கும் இந்திய அரசியலில் பாஜகங்கிற ஒரு கட்சியே கிடையாது. 1952 ஜன்சங்கம் சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, அதன் மூலியமாக தான் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து முதல்ல 3 தொகுதிகளில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு 303 தொகுதிகளை 2019 கைப்பற்றுறாங்க. இதுதான் பாஜகவினுடைய வரலாறு. சரி, பாஜகங்கிற கட்சி 1980 தான் உருவாகுதுங்கிறீங்க. அமித்ஷா 1984 எம்ஜிஆர் பீரியட்லையும் 89 எம்ஜிஆர் பீரியட்லையும் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு 26-29 தொகுதியில் வாங்கினாங்க. ஜெயலலிதா பீரியடில் 91-96 பீரியடில் காங்கிரஸ் 29-30 தொகுதியெலாம் வாங்குச்சுன்னு சொல்கிறீங்களே, அப்போது அப்போலாம் வந்து பாஜகங்கிற கட்சியே கிடையாது 90 வரைக்கும், அப்போ அது உண்மையா அப்படின்னு கேட்டால், ஜன்சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் பாஜகவை உருமாறிச்சு 1980. ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிற அரசியல் மாமேதை, சுதந்திர போராட்ட வீரர், காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து 1977 ஜன்சங்கமும் அவர் உருவாக்கின ஜனதா கட்சி, அதுக்கு ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய வாத்தியார், அவர் ஒரு வாத்தியார், அவருக்கு கீழே படித்தவங்க தான், அரசியல் படித்தவங்க தான் நிதிஷ்குமாரும், இன்னைக்கு இந்தியா கூட்டணி உருவாக்கியிருக்காரு நிதிஷ்குமார், பீகாருடைய முதல்வர், அவரும் லாலு பிரசாத் யாதவ்லாம். இப்போ அவங்க அவர் மூலியமாக தான் பாஜகங்கிற ஒரு கட்சியே ஆட்சிக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. மதக்காரன் ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய தலைவர் இல்லை அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியே உருவாயிருக்காரு. இந்தியாவில் காங்கிரஸுங்கிற ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ஜனதா கட்சிங்கிறது ஒன்று இருந்திருக்கும், அவ்வளவுதான். 1977 ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் ஜனதா கட்சியும் பாரதிய ஜனசங்கமும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு பெருந்தலைவராக இருக்கக்கூடிய மொராஜி தேசாயை பிரதமர் சீட்டில் போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போது அதற்கு பிறகு தான் 1984 இந்திரா காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சியை பிடிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 1989 வரைக்கும் வந்து இங்கே காங்கிரஸினுடைய ஆட்டம் மட்டும்தான் இருந்தது தவிர பாஜகங்கிற ஒரு கட்சியே கிடையாது. 1990 பிறகு தான் பாஜகங்கிற கட்சி பெரிய விஸ்திருப்பம் எடுக்குது. அத்வானியினுடைய துணையோட ரத யாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து 92 என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், ராமஜென்மபூமி, அதுக்கப்புறம் வந்து பாபர் மசூதி இடிப்பு உள்ளிட்ட விஷயங்கள் மூலியமாக செஞ்சு பாஜக எப்பயுமே வந்து ஒரு கலவரங்களை தூண்டிவிட்டு அதற்கு பிறகு குளிர்காயக்கூடிய வேலைகளை செஞ்சதுன்னு தான் வரலாறு சொல்லுதே தவிர நம்ம சொல்லலை. அண்ணாமலை ஒரு பொய்யன் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலை, அவருடைய பேச்சு மூலியமாகவே அது உருஜினமாகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை ஒரு வடிகட்டிய பொய்யன், அதே நேரத்தில் பாஜகங்கிற கட்சி 1980 பிறகு தான் வந்து கால் ஊன்றவே செய்து 90 பிறகு தான் அவங்க இந்தியா முழுவதும் பரவவே ஆரம்பிக்கிறாங்க. குறைந்த காலத்தில் பெரிய அளவில் வளர்ந்த கட்சி பாஜகங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இன்ன வரைக்கும் எந்த விதமான அங்கீகாரமுமே கிடையாது. அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கான பெருமுயற்சி தான் குதிரை மேலே யானை சவாரி செய்கிற கதை. அப்போது குதிரை என்னாகும், குதிரையும் கீழே விழுந்துருங்கிற கதை தான் அதிமுகவினுடைய கதை. அப்போது இவ்வளோ பெரிய தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு தன்னுடைய கட்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணிவிட்டு வீட்டில் போய் உட்காந்துடலாமே தவிர, அவர் சரி நிரந்தரமான ஒரு தலைவராகவும் அவருடைய வயிறு பிழைக்கிறதுக்கும் அவர் தினந்தனம் சோறு சாப்பிடுவதற்குமாக அவருடைய குடும்ப நலனுக்காக மட்டுமே வந்து ஒரு கட்சியை அடமானம் வைக்கிறது அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் யாருமே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. தொண்டர்கள் வெகுண்டெழுந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஆயுதங்கிறது வாக்களிக்கக்கூடிய விதம்.
எல்லாருமே தனிச்சு நின்று மக்களை சந்திக்க வேண்டியதானே, அந்த தைரியமும் திராணியும் இல்லாததுனால தானே கூட்டணி அமைச்சு போகிற மக்களை சந்திக்கிறீங்க. ஸோ இங்கே தைரியம் இல்லாத அரசியல் கட்சிகள் தான் உண்மையிலே இருக்காங்க. வீரம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் அப்படிங்கிறதே இன்றைக்கி அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறது தான் அப்படிங்கிற அளவுக்கு மாறிப்போச்சு. ஒரு பக்கம் பொய்யர்கள், இன்னொரு பக்கம் ஏமாற்று பேர்வழிகள், இன்னொரு பக்கம் அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கக்கூடிய மக்கள். மக்கள் எங்கே அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க? மக்களை வச்சு தானே ஆட்சியாளர்கள் ஆட்சி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. எது எப்படியோ மக்களுக்கு எந்த நல்லதும் கிடைக்க போகிறதில்ல, உழைச்சாதான் நமக்கான சாப்பாடு. அந்த வகையில் நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும். நம்ம ஓட்டு போட மட்டும் மறந்துடக்கூடாது, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் அது ஒன்று மட்டும்தான். வாழ்க்கை ஜனநாயகம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.